வணக்கம் நண்பா, இந்த வீடியோல OSINT இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். OSINT அப்படின்னா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் சோசியல் மீடியாவில அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அவருடைய பர்சனல் டேட்டா, அவரை பத்தின முழு இன்ஃபர்மேஷன் நம்மளால ட்ராக் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருடைய இன்ஃபர்மேஷன் டேட்டாவும் இன்டர்நெட்ல கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த டேட்டா எங்க எங்க இருக்குன்னு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஒரு தனி நபருடைய இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு மீடியாவில கண்டிப்பா அது ஸ்டோர் ஆகி இருக்கும். OSINT இன்வெஸ்டிகேஷன் மூலமா நம்ம அந்த டேட்டாஸ் எடுக்க முடியும். அதுதான் இந்த வீடியோல பண்ண போறோம். OSINT டூல்ஸ் னு சொல்லக்கூடிய ஷெர்லாக் டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஷெர்லாக் டூல் யூஸ் பண்ணி ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்தெந்த சோசியல் மீடியாவில அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே நம்மளால எடுத்துட முடியும். ஷெர்லாக் டூல ரொம்ப பேர் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. கிடைக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் டார்கெட் பண்ணவங்களுடைய டேட்டாவை எப்படி எடுக்கணும்னு அதை நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்ல இருக்கு. ஒரு ஒரு சோசியல் மீடியாவிலையும் நம்மள பத்தின ஒரு ஒரு டேட்டாவும் நமக்கே தெரியாம விட்டுட்டு போயிருப்போம். சோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, பேஸ்புக்ல ஒருத்தருடைய டேட்டா பர்த்தும் போன் நம்பரும் காட்டாம பிரைவசியா இருக்கு அப்படின்னா, வேற ஒரு மீடியாவில அதே நபருடைய டேட்டா பர்த்தும் போன் நம்பரும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு தனி நபருடைய எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்கள பத்தின ஒரு ஒரு டேட்டாவை நம்ம சின்ன சின்னதா கலெக்ட் பண்ணி அவங்கள பத்தின முழு டேட்டாவை நம்ம எடுத்துட முடியும். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, மதன் கௌரி சாருடைய அக்கௌண்ட்ஸ் வேட்டையாட போறேன். மதன் கௌரி சார், உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, கண்டிப்பா இதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இது சைபர் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஆனா வேற வேற யூசர் நேம் தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஃபேமஸான நபர் பாத்தீங்கன்னா அவருடைய பிராண்ட் நேமா இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லயும் ஒரே மாதிரி தான் யூசர் நேம் கொடுத்திருப்பாங்க. சோ மதன் கௌரின்ற இந்த யூசர் நேம் தான் நீங்க எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லயும் கண்டிப்பா கொடுத்திருப்பீங்க, யூஸ் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் நான் உங்களை சூஸ் பண்ணேன். சோ தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த சேனல் இப்பதான் புதுசா பாக்குறவங்க, கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாமே எல்லாராலையும் முடியும். உங்களுக்கு தெளிவா நான் சொல்லி கொடுக்குறேன். ஷெர்லாக் டூல் பைத்தான் 3 இருக்கிற எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணும்னாலும் ரன் பண்ண முடியும். விண்டோஸா இருக்கட்டும், காலி லினக்ஸா இருக்கட்டும், இல்ல மொபைல்ல நீங்க ஷெர்லாக் டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி டெர்மிக்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் இருக்கு. சோ நான் உங்களுக்கு இப்ப காலி லினக்ஸ்ல தான் சொல்லி கொடுக்க போறேன். அப்பதான் அந்த டூலை என்னால ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும். மொபைல் யூஸ் பண்றவங்க டெர்மிக்ஸ்ல அதே கமாண்ட் அதே ஸ்டெப்ஸ் தான். சோ இப்ப நீங்க கூகுள் ஓபன் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல கூகுள் ஓபன் பண்ணுங்க. ஷெர்லாக் கிட் ஹப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஷெர்லாக் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஷெர்லாக் ப்ராஜெக்ட் ஓபன் ஆகும். அந்த டூல்ஸுடைய ஃபைல் இது எல்லாமே. இதை தான் நம்ம க்ளோனிங் பண்ணணும். இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சின்ன அனிமேஷன் கிஃப்ட் கூட கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் இருக்கும். இந்த கமெண்ட் மூலிமா தான் இந்த டூல் நம்ம க்ளோனிங் பண்ணணும். அடுத்து அதை ஓப்பன் பண்ணணும். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தானில் பிப்ன்ற அந்த லைப்ரரி பேக்கேஜஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்ம இந்த கமெண்ட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்ததாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் யூஸ் பண்ணுறவங்க டெர்மெக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பைத்தான்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. APT டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் ஸ்பேஸ் விட்டு பைத்தான் 3 டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ அப்டேட் ஆகும். ஆல்ரெடி வந்து நியூ வெர்ஷனில் தான் இருக்குது. அதே கமெண்டை திருப்பி டைப் பண்ணுங்கள். ஐஃபன் பிப்புன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. லோவஸ்ட் வெர்ஷனாக இருந்தால் நியூவஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கும். அடுத்ததாக கிட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கிட்டுன்ற பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுவும் ஆல்ரெடி நியூவஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இந்த கமாண்டை காப்பி பண்ணுங்கள். கிட்டு க்ளோனு ஸ்பேஸ் விட்டு இந்த டூலோடைய லிங்க்கு. ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்டர் கொடுங்க. இந்த டூல் இன்ஸ்டால் ஆகும். உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டூலுக்கு தேவையான கிட்டு, பைத்தான் 3 இது மூணுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டூல் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த டூல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா LS அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. ஷெர்லாக்னு ஒரு புது ஃபோல்டர் அங்கே இருக்குது பாருங்கள்.
அந்த ஃபோல்டர் ஓபன் பண்றதுக்கு சிடி டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர் நேம் கொடுங்க அடுத்து என்டர் கொடுங்க ஷெர்லாக் ஃபோல்டருக்குள்ள இருக்கிறோம் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷோ பண்ணும் ஸோ இந்த ஃபைல்ஸுக்கு எல்லாமே இப்போ பர்மிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் சிஹெச் மோடுன்னு டைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் எக்ஸ் திரும்ப ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்னு கொடுங்க எல்லா ஃபைல்ஸும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அதாவது பர்மிஷன் அதுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைலை தான் நம்ம ரன் பண்ணுறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில லைப்ரரி பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணுறோம் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒன்று மிஸ் ஆனால் கூட இந்த டூல் ஒர்க் ஆகாது 5 நிமிஷத்துக்கும் மேலே டைம் எடுத்துக்கும் ஸோ வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் ஒன்று மிஸ் ஆனால் கூட இந்த டூல் ஒர்க் ஆகாது BS4 ரெக்வஸ்ட் ஃபியூச்சர் இது எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன் அடுத்து எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன் ஷெர்லாக் டாட் பைன்ற இந்த ஃபைல் தான் நம்ம ரன் பண்ணணும் பைத்தான் 3 டைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டு ஷெர்லாக் டாட் பைன்னு டைப் பண்ணுங்கள் திரும்ப ஸ்பேஸ் விட்டு -H டைப் பண்ணுங்கள் அடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஹெல்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணும் ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் படித்து பாருங்கள் யூசர் நேம் கொடுத்தா எந்தெந்த மீடியாவில் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இது ஃபெச் பண்ணி கொடுக்கும் யூசர் நேம்ன்ற ஆட்ரிபூட் நம்ம கொடுத்தே ஆகணும் அடுத்ததாக ஆப்ஷனல் ஆட்ரிபூட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் -H ஹெல்ப்லைன் டிஸ்பிளே பண்ணும் இந்த மாதிரி அடுத்தது வெர்ஷன்ன்றது வெர்ஷன் நமக்கு கொடுக்கும் -R ஆட்ரிபூட் ரேங்க் வைஸ் நமக்கு அந்த சைட்டை டிஸ்பிளே பண்ணும் அடுத்ததாக -FO மல்டிபிள் யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே ஃபோல்டரில் அவுட்புட் கொடுக்கும் -O கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு யூசர் நேம் கொடுப்பீங்கன்னா அவருக்கான அவுட்புட் ஃபைலை நமக்கு இது டிஸ்பிளே பண்ணும் அடுத்ததாக -T டார் யூஸ் பண்ணிங்கன்னா ரன் டைமை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் இருக்கிற சோஷியல் மீடியாஸில் நம்ம சர்ச் பண்ண முடியும் அடுத்ததாக ப்ராக்ஸி யூஸ் பண்ண முடியும் ஜேசன் ஃபைலாக கூட நம்ம அவுட்புட்டை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஆட்ரிபூட்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆட்ரிபூட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ யாரையாவது நம்ம சர்ச் பண்ணலாம் பைத்தான் 3 டைப் பண்ணுங்கள் ஸ்பேஸ் விட்டு ஷெர்லாக் டாட் பையின் டைப் பண்ணுங்கள் திரும்ப ஸ்பேஸ் விட்டு யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ இதுதான் ஃபார்மெட்டு இந்த டூலை ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ரன் பண்ணுங்கள் யூசர் நேம் மதன் கௌரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அந்த யூசர் நேம் தான் நம்ம இப்போ சர்ச் பண்ண போகிறோம் கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க ஸோ அங்கே பாருங்கள் செக்கிங் யூசர் நேம் மதன் கௌரி இஸ் ஆன் எந்தெந்த சைட்லலாம் அவங்க இருக்காங்களோ அது எல்லா சைட்டுடைய அக்கௌண்ட்டுடைய லிங்க் எல்லாமே இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும் எல்லாமே லோட் ஆயிடுச்சு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்ததுன்னா மதன் கௌரின்ற யூசர் நேம் அந்த சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இல்லைன்னு அர்த்தம் மதன் கௌரின்ற யூசர் நேம் எந்த மீடியாவிலலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டுடைய ப்ரொஃபைல் லிங்க்கு நமக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் டெலகிராம் இந்த அக்கௌண்ட்ஸில் தான் அவர் இருக்காருன்னு நினச்சேன் அது இல்லாமல் இன்னும் நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்க இருக்காங்க டெய்லி மோஷன் பின்ட்ரெஸ்ட் ஸ்லைட் ஷேர் பிளாக் ஸ்பாட் காஷ்மி இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்க இருக்காங்க ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கான்னு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஸோ பிளாக் ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணலாம் madangauri.blogspot.com இதில் ஏதாச்சும் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் தேர்தான்னு பார்க்கலாம் ஸோ லோட் ஆயிடுச்சு இதுவரை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ மேலே லெஃப்ட் சைட் பாருங்கள் மதன் கௌரி காமன் மேன் அவருடைய அக்கௌண்ட் தான் இது ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா November 2018 பண்ணியிருக்காங்க மதன் கௌரின்ற அந்த ப்ரொஃபைலை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பாருங்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவருடைய இமேஜ் தான் இருக்குது ஸோ 2010 ஜாயின் பண்ணியிருக்காங்க October 2010 தான் அவங்க பிளாகர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவருடைய இமெயில் ஐடி மட்டும்தான் இங்கே கிடச்சிருக்கு ஸோ வேறு ஏதாச்சும் சைட் ஓப்பன் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த யூசர் நேம்க்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு அவுட்புட் ஃபைலு தானாகவே க்ரியேட் ஆகிடும் எல்எஸ்னு கமெண்ட் கொடுங்க ஸோ அங்கே பாருங்கள் மதன் கௌரி டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னா கேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் CAT டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபைல் நேமை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க எந்தெந்த மீடியாவிலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபைலாக நமக்கு க்ரியேட் ஆகிடும் ஈஸியாக நம்ம செக் பண்ணுறதுக்கு இருக்கும் ஸோ இப்போ ஸ்லைட் ஷேரை நம்ம செக் பண்ணலாம் ஸ்லைட் ஷேரில் அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அவங்க எந்த மாதிரியான ஸ்லைடெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுவரை அவங்க எந்த ஸ்லைடும் ஷேர் பண்ணலை
பட் ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். ஸ்லைட் ஷேரை செக் பண்ண வந்து அவருடைய லிங்க்டின் அக்கௌண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலில் நம்ம கிளிக் பண்ணலாம். லிங்க்டின் இந்த சைட்டில் அவருடைய ப்ரொஃபைல் இது. ஒரு பர்சன் பற்றின நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அங்கே பாருங்கள், மதன் கௌரின்ற பர்சன் ஒரு யூடியூபர் ப்ரெசன்ட் இப்போ வர. அடுத்ததாக அபவுட்டில் அவருடைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அடுத்ததாக ஆக்டிவிட்டி வச்சு அவர் எந்த மாதிரியான டைப்பு, அவருடைய கேரக்டர் என்ன, இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி ஆர்டிக்கலை லைக் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி ஆர்டிக்கலை கமெண்ட் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சைன் அப் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்ததாக எக்ஸ்பீரியன்ஸில், ஸோ யூடியூபர் 2017லேருந்து ப்ரசன்ட் இப்போ வர, இது நமக்கு தெரியும். அடுத்ததாக நமக்கு தெரியாத விஷயம், ஜோகோன்ற மார்க்கெட்டிங் அனலைஸ்ட், அதாவது மார்க்கெட்டிங் கம்பெனியில் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் நிறைய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவருடைய எஜுகேஷன், ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க், அதில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்காங்க ரெண்டு வருஷம், 2015லேருந்து 2017 வர. அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எம்பிஏ, அதாவது அவர் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட், ரெண்டு வருஷம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அடுத்ததாக அவருடைய ஹையர் செகண்டரி, செகண்டரி ஸ்கூல், இது எல்லாமே அங்கே கொடுத்துருக்காரு. ஸோ அவர் ப்ரொஃபைல் பற்றின இந்த மாதிரி புது விஷயம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், அவரை டைரெக்டாக நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இன்வெஸ்டிகேஷனில் டேட்டாவை இப்படி தான் கலெக்ட் பண்ணணும். ஒரு மீடியாவை செக் பண்ண வந்து இன்னொரு மீடியாவில் அவரை பற்றின டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி Pinterest.com இந்த மீடியாவில் அவரை பற்றின ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ 171 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவரை பற்றின இன்னொரு விஷயம் அங்கே பாருங்கள், ஆர்ஜே விக்னேஷ் பிளாக்ஷிப், அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி யாராச்சும் ஒரு நபரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி ஷெர்லாக் டூலில் ஒருத்தருடைய யூசர் நேம் மட்டும் வச்சு அவங்க எந்தெந்த சோஷியல் மீடியாஸில் இருக்காங்களோ அது எல்லா அக்கௌண்ட்ஸுமே நம்மளால் எடுத்துட முடியும். டர்மெக்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், பிப் கமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டர்மெக்ஸ் ஓப்பன் பண்ணி பிகேஜி இன்ஸ்டால் ரீப்போ அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. டர்மெக்ஸுக்கு தேவையான ரெப்பாசிட்ரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். அடுத்ததா பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான் ஐஃபன் பிப்னு கொடுங்க, பிப் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிப் கமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு இந்த எரர் உங்களுக்கு வராது. ஸோ ஷெர்லாக்ன்ற டூல் காலி லினக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், டர்மெக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும், இது எல்லா கமெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சைபர் ரிலேட்டடா ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜேடெக் கூட நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்றதை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.